ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ரஃபிக். இது நம்ம சேனல் ஜஸ்ட் கிளிக் தமிழா. வாங்க இன்றைக்குள்ள வீடியோ போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, தாலிக்கு தங்கம் உதவித்தொகை இனி இவர்களுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முழு விபரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகிறோம். திருமண உதவித்தொகை இனி இவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் பொருந்துங்கிறத ஒரு வாட்டி பார்ப்போம் வாங்க. தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மூலம் பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு 8 கிராம் தங்கமும் 50,000 ரொக்கமும் வழங்கப்பட்டு வந்தது. மேலும் அதற்கு கீழ் கல்வி தகுதி உள்ள பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் 25,000 ரொக்கமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தாலிக்கு தங்கத்தில் நம்ம என்னென்ன சான்றிதழ் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து 2016 முதல் 4 கிராம் தங்கம் 8 கிராமாக உயர்த்தப்பட்டது. திருமணத்துக்கு 15 நாள் முன்னர் மணப்பெண்ணின் பெற்றோர் இருப்பிடம் சான்று, வருமானச் சான்று, திருமண பத்திரிகை உள்ளிட்டவற்றுடன் விண்ணப்பம் செய்ய வேண்டும். திருமணம் முடிந்தவுடன் அதனை பதிவு செய்து சான்றிதழுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை. அரசு பணியில் இருந்தால் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, திருமண நிதி உதவியில் வந்து நம்ம தமிழக அரசு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, தாலிக்கு தங்கம் திட்டத்தில் விண்ணப்பிக்கும் நபர் வீட்டில் யாராவது ஒரு ஆள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலோ அல்லது ஏதேனும் திருமண நிதி உதவி திட்டத்தில் இருந்து அவங்க பயன்பெற்றானோ அப்போது அந்த விண்ணப்பம் வந்து தள்ளுபடி செய்யப்படும். அது ஆய்வு செய்த பின்னு தான் அந்த விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்படும். அப்போது அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவும் இருக்கக்கூடாது, இது இல்லாமல் ஒரு எந்த நிதி உதவி திட்டத்துலேயும் அவங்க சேர்ந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆண்டு வருமானம் 72,000 ரூபா, ரொம்ப முக்கியமாக இது மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகனுக்கு வந்து 21 வயதும் மணமகளுக்கு வந்து 18 வயதும் பூர்த்தியாகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பிக்கும் நபர் வந்து மாடி வீடு இருக்கக்கூடாது, 4 சக்கர வாகனம் வைத்திருத்தல் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க மனு வந்தால் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருக்கணும், அவங்க வந்து சான்றிதழோடு அவங்க அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழக அரசு. அது மட்டும் இல்லாமல் திருமண மண்டபத்தில் திருமணம் நடந்துச்சுன்னா அந்த மனமும் தள்ளுபடிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சி திருமண மண்டபங்களில் நடந்திருந்தால் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் விண்ணப்பிக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் ஏழை எளிய மக்களின் திருமணத்திற்கு உதவி செய்யும் வகையிலும் அரசு இந்த திட்டத்தின் செயல்படுத்தி வருகிறது. அரசின் புதிய அறிவிப்பால் ஏழ்மை நிலை உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் பலன் பெற விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 385 ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் பணியாற்றும் சமூக நல அலுவலகர் சமூக மேற்பட்ட திட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பல ஏழை எளிய மக்கள் மிகவும் பயன்பெற்று வந்தனர். ஆரம்ப காலகட்டத்தில் திருமணம் முடிந்தவுடன் வழங்கப்பட்டு வந்த பணம் மற்றும் தங்கம் தற்போது 2 ஆண்டுகளாக மேலாகியும் இதுவரை பணம் தங்கம் எதுவும் வழங்கப்படாமல் இருப்பது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சைடில் இதுவும் இந்த பேச்சு நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதெல்லாம் தமிழக அரசு முறையாக செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.